திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை மாவட்ட தீயணைப்பு துறை சார்பில் பாதுகாப்புடன் கூடிய பட்டாசு வெடிக்கும் செயல்முறை விளக்கம் நிகழ்ச்சி, பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. தீபாவளி என்றாலே உடனே நினைவுக்கு வருவது புத்தாடைகள், பல வகையான பலகாரங்கள், முக்கியமானது பட்டாசுகளும் மத்தாப்புகளும் தான். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு முன்பு தீபாவளி அந்தம் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் பட்டாசு விபத்துகள் காரணமாக பலர் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருகின்றார்கள். அதிலும் கண் மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகள் எண்ணிக்கை அதிகம். தீபாவளி அன்று ஜோசப் கண் மருத்துவமனைக்கு ஆண்டுதோறும் 20 முதல் 80 பேர் கண்ணில் ஏற்பட்ட தீக்காயங்களுக்காக வந்து முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளனர். இதில் பெரும்பாலும் 10 முதல் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள்தான். துரதிருஷ்டவசமாக இந்த விபத்தில் பார்வை இழந்தவர்களும் உண்டுடோ. அதனால் தீபாவளி மகிழ்ச்சியாக மற்றும் பாதுகாப்பாக அமைய ஜோசப் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட தீயணைப்பு துறை ரோட்டரி கிளப் ஆப்பட்டர்களை இணைந்து இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இதில் தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் இடையே தீ விபத்து ஏற்பட்டால் அதற்கான முதல் உதவி மற்றும் செயல்முறை விளக்கம் குறித்து மாவட்ட அலுவலர் அனுசியா முன்னிலையில் செய்து காண்பித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அறம் அரவிந்தன் டாக்டர் ஸ்ரீனிவாசன், கண் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் பிரதீபா மற்றும் பிருந்தாவன் பள்ளி மாணவ மாணவர்கள், சிஎஸ்ஐ நர்சிங் பள்ளி மாணவ மாணவிகள், ஜோசப் கண் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி சுபா பிரபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இங்க தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சார்பாக இன்னைக்கு வந்து தீபாவளி அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ தீபாவளி டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து கிராக்கர்ஸ் பேர்ன் பண்ணக்குள்ளார அவங்களுக்கு கண்ணில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ், அதாவது லைக் ஐ பேர்ன்ஸ் அந்த மாதிரி ஏற்படும். அதனால தான் ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து, எஸ்பெஷலி அவங்க தேவர் ஐ ப்ரொஃபஷனல், ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து குழந்தைங்கள் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நாங்கள் பண்ண போகிறோம். தட் இஸ் த டுடேஸ் ப்ரோக்ராம். ஆமாம், இப்போ லாஸ்ட் இயர்லாம் நமக்கு தீபாவளி அப்போலாம் வந்து ரொம்பவே கம்மி. ஒவ்வொரு இயர்ஸ்க்குமே வந்து அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி அவங்க அறிவுரை சொல்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க வந்து குழந்தைங்கள்லேருந்து நார்மல் பப்ளிக் வரைக்கும் எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது. அதே சமயம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. தீபாவளி டைமில் வந்து திருச்சி மாவட்டத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் அந்த நேரம் இல்லாமல் ஏன்னா அது வந்து டைம் சொன்னால் கூட நிறைய அதை மீறி தான் செய்கிறாங்க. அதை எப்படி கட்டுப்படுத்த போகிறீங்க? அதுக்கு வந்து இப்போ மார்னிங் 6 to 7 அப்புறம் ஈவினிங் வந்து 7 to 8 வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பசுமை பட்டாசுகள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அறிவுரை செஞ்சுருக்காங்க. அதை மீறி பண்ணாங்க அப்படின்னா நம்ம காவல்துறை மூலமாக தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். அது வந்து ஒரு சில பேர் வந்து தன்னிச்சையாக வந்து உரிய தீ உரிமம் இல்லாமல் வந்து பணி இயங்குறாங்க. அதுக்கு வந்து இப்போ காவல்துறை அண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மேடம் பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி நிறைய இருக்கு ஃபேக்ட்ரியில், இந்த வரது ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி வரதெல்லாம் நிறைய இருக்கு. அது இல்லாமல் நாட்டு லோக்கலில் தயாரிக்கிற வெடியில் அதை டெசிபல் ஜாஸ்தியாக இருக்கு, அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது வந்து இப்போ பசுமை பட்டாசுன்னு ஒரு இதை வந்து கவர்மெண்ட் வந்து 4-5 வருஷத்துக்கு மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த பேரியம், லீட், சல்ஃபர் அந்த மாதிரி சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து குறைச்சி யூஸ் பண்ண, அதாவது வந்து ஒரு வெடி தயாரிக்கக்குள்ள 30% வந்து அந்த மூலப்பொருட்கள்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொன்று பசுமை பட்டாசில் வந்து டெசிபல் வந்து பிலோ 120 டெசிபல். இப்போ நார்மலாக ஒரு கிராக்கர் வெடிச்சது அப்படின்னா அபவ் 170-160 அது வந்து காதே வந்து அவங்களுடைய திறன் செயல் இழக்கிற தன்மைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த க்ரீன் கிராக்கர்ஸ் மூலமாக வந்து கெமிக்கல் கம்மியாகவும் டெசிபல் சவுண்டு கம்மியாகவும் குறைக்கணும். அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட எய்ம். அண்ட் வந்து இந்த மாதிரி டைமிங்லாம் கம்மி பண்ணிக்கிறது வந்து ஏர் குவாலிட்டி அப்புறம் வந்து பொல்யூஷன் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து இப்போ அமல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எல்லாருடைய கோஆப்ரேஷன் வேணும். நம்ம பப்ளிக் பீப்புள் அப்புறம் ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷனோட வேணும். நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும். காலங்களெல்லாம் போர்த்தியாக ஒரு பேண்ட் மாதிரி போட்டுருங்க, அதாவது காட்டன் பேண்ட்டு, அவசியம் ஷூ அல்லது செப்பல்ஸ் அவசியம் போட்டுருங்க. காலில் குத்திடும், அது செப்டிக் ஆகிடும், அது போற வர கார் மற்றும் பைக்குகளில் பஞ்சர் ஆக்கிட்டு பார்த்து பார்த்து கவனமாக போங்க. மோடி
சம தரையில வச்சு சரிங்களா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இது மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு கம்மி பத்தவ கொடுத்து நம்ம அந்த மாதிரி சந்து சக்கரத்தை வச்சிடலாம். அவசியம் வந்து ஷூ அல்லது ஷூ அல்லது செப்பல் அவசியம் போட்டுக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு அறியாமையினால என்ன பண்ணலாம் தண்ணியை எடுத்து ஊத்துறோம் தண்ணியை ஊத்துப்பா என்ன நிறைய நிறைய ஊத்து தண்ணியை பெரிய தண்ணி எடுத்து ஊத்துறீங்கன்னா என்ன எட்டு எட்டு நின்று ஊத்துங்க திருப்பி என்ன ஆகும் முகத்துலேயே பயிர் வந்துடும். அதனால என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய மூடி அல்லது சாக்கு சரிங்களா அதை எடுத்து போட்டு போடும். இந்த மாதிரி இது மாதிரி போட்டால் காலுக்கு வந்துடும் நம்ம போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்கு வந்துடும். அதனால நம்ம பக்கத்துலேருந்து அங்கிட்டு போகணும் சரிங்களா கிட்ட அங்கிட்டு போகணும் போடுங்க. அப்படி இப்போ போட்டோம்னா என்ன ஆகிடுது ஆக்சிஜன் கட் ஆகிடுது சரிங்களா உடனே அணைஞ்சிடும் சரியா பயப்படாமிக்க அப்படி இருப்பேன்